வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தியுள்ளது. பயனாளிகளுடனான உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களால் இடதுசாரி தீவிரவாத பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரிலும் பாதுகாப்புச் சூழல் மேம்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிய பின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மக்களை திசை திருப்பும் நோக்கில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. மே 31 வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களுடன் நரேந்திர மோடி மொபைல் செயலி மூலம் பிரதமர் இன்று கலந்துரையாடினார். சிறு வயதில் தமது தாயார் சமைக்கும்போது புகையால் அவதிப்பட்டது தம்மை மிகவும் பாதித்ததாகவும், கிராமப்புற பெண்களின் துயரத்தை போக்கவே இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ताकि बच्चों को परेशानी और मैं देखता था कितनी परेशानी से गुजारा करना पड़ता था. नारी को सम्मान और पूरी परिवार के स्वास्थ्य का भी ध्यान यह काम किया है ये उज्ज्वला योजना ने. இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 4 மட்டும் 10 புதிய எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 2020 மேலும் 8 பேருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும், தமது அரசு ஏழைகள், பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார். எல்பிஜிக்கே 10 நய கனெக்ஷன் தியே ஜித்னா 60-70 சால் மே ஹுவா கரீப் உத்னா ஹி காம் ஹம்னே 4 சால் மே கர் தியா. இந்த திட்டத்தால் தாம் அடைந்த பயன்கள் குறித்து ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த சுஸ்மிதா கபதா நிகழ்ச்சியுடன் விவரித்தார். எரிவாயு இணைப்பை பெற்ற பிறகு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளதாக தமது குடும்பத்தினர் கூறியதாக சத்தீஸ்கரை சேர்ந்த பெண் ஒருவர் பிரதமரிடம் தெரிவித்தார். அங்கன்வாடி மே துமே மாலும் ஹே உன்கா வஜன் கர்தே ஹே பதா ஹே துமே? ஹா வஜன் கர்தே சார். தோ வஜன் பட் ரஹா ஹே உன்கா? ஹா பக்கா பட்ரா தே சார். மஹூ மே தாலீம் ஹா தோ மஹூ வஜன் கர் லேதா பர் லோக் லைகா மன் கே அபன் ஆஸ் படோஸ் கே பீ யே கர் லேதா. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த 4 மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல் குறிப்பேட்டை உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத நடவடிக்கைகள் 63% குறைந்துள்ளது என்றும், பயங்கரவாதத்தால் மக்கள் உயிரிழப்பது 83% குறைந்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பது 40% குறைந்துள்ளதாகவும் அந்த குறிப்பேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 4 சாதனைகளை விளக்கும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா முதல் வாக்குச்சாவடி அளவில் உள்ள தொண்டர்கள் வரை இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனர்.
பிஜேபி தலைவர் அமித்ஷா வீடு வீடாக சென்று சுமார் 50 பேரை நேரடியாக சந்தித்து அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளார். ஒவ்வொரு தொண்டரும் குறைந்தது 10 பேரை சந்தித்து அரசின் சாதனைகளை விளக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. காஷ்மீரில் ராணுவ முகாம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவரும் பொதுமக்களில் ஒருவரும் உயிரிழந்தனர். தெற்கு காஷ்மீர் புல்வா மாவட்டத்தில் உள்ள அந்த முகாம் மீது நேற்றிரவு திடீரென தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். ராணுவத்தினரும் திருப்பி தாக்கியதைத் தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சண்டை சில நிமிடங்கள் நீடித்தது. இந்த தாக்குதலில் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத பொறுப்பும் ஏற்கவில்லை. மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மாபெரும் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் அந்த திட்டத்தை பரவலாக்கும் வகையில் விரைவில் புதிய மின்னணு கொள்கையை மத்திய அரசு இறுதி செய்ய உள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். இப்புதிய மின்னணு கொள்கை இந்தியாவை மின்னணு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவடைய செய்வதோடு இந்தியாவை மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்ற முடியும் என்று ரவிசங்கர் பிரசாத் மேலும் கூறியுள்ளார். மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் மின்னணு இ சேவை மையங்களின் எண்ணிக்கை 83,000 291,000 அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் செல்லிட பேசி தயாரிப்பு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த 3 ஆண்டுகளில் செல்லிட பேசிகள் மற்றும் அவற்றுக்கான உபகரணங்களை தயாரிப்பதற்கென 120க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் டிஜிட்டல் பொருளாதார மதிப்பின் அளவு சுமார் 67.73 லட்சம் கோடியாக இருக்கும் என மேலும் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 10 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கைரானா, பால்கர், மகாராஷ்டிர மாநிலத்தில் பாந்தாரா, கோண்டியா, நாகாலாந்தில் சோலே ஆகிய 4 மக்களவைத் தொகுதிக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இதைத் தவிர உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், பீகார், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் உள்ள 10 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. விடுதலை போராட்ட வீரர் வீர சாவர்கரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். டுவிட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், வீர சாவர்கர் சிறந்த எழுத்தாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசப்பற்றுக்காக வீர சாவர்கர் என்றும் நினைவு கூறப்படுவார் என்று பிரதமர் தமது செய்தியில் கூறியுள்ளார். அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியதற்காக அந்தமான் சிறையில் பல ஆண்டு காலம் சாவர்கர் சிறை வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் நீரவ் மோடியின் 7,000 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக நீதிமன்றத்திடம் அனுமதியை கோர அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் அமல்படுத்தப்பட்ட தலைமறைவு பொருளாதார குற்றவாளிகள் தொடர்பான அவசர சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகளை அமலாக்கத்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர். கடந்த மே 24 தேதியன்று நீரவ் மோடி மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது 1வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் நீரவ் மோடி உள்ளிட்ட 24 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் பஞ்சாப் நேஷனல் வங்கி நீரவ் மோடி, அவர்களது உறவினர்கள் மற்றும் அவர் சார்ந்த நிறுவனங்கள் சார்பில் ரூபாய் 6,400 கோடி கடன் பெற்று மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கின்போது நீதிபதியிடம் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள நீரவ் மோடி சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஆணை வெளியிட வாதிடுவார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை முன்னிட்டு அஇஅதிமுக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் மார்ச் 15 தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் துறை வாரியாக விவாதம் ஒதுக்கீடு செய்ததற்காக நாளை பேரவைக் கூட்டம் மீண்டும் தொடங்குகிறது. விதிமுறை நாட்களை தவிர்த்து ஜூலை 9 தேதி வரை 23 நாட்கள் பேரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தொடக்க நாளான நாளை வனம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதற்கு அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், மணிகண்டன் ஆகியோர் பதிலளிக்கின்றனர்.
நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் அவையில் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் தொடர்பாக விவாதிக்க அஇஅதிமுக மற்றும் திமுக சபையைச் சேர்ந்த சட்டப்பேரவையின் உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சி அலுவலகங்களில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உரிய சட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக கூறினார். தூத்துக்குடியில் அமைதி திரும்ப அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக அரசு மீது மக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். கோரிக்கையினை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்து அந்த வழக்கு இன்றைய வரை நிலுவையில் இருக்கிறது. ஆலையை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையினுடைய முக்கிய கோரிக்கை. ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கு உரிய பணியை உறுதியாக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. விதிமீறல் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அபராதம் விதித்திருந்தது. இது தொடர்பாக நாகர்கோவிலைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் அபராதமாக பெறப்பட்ட 100 கோடி ரூபாயை தமிழக அரசு முறையாக பயன்படுத்தியதா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. மேலும் அபராத தொகையை மாசு கட்டுப்பாட்டுக்காக தமிழக அரசு பயன்படுத்தவில்லை என்றும் அதனை பயன்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று உத்தரவிடுமாறும் அந்த மனுவில் கோரப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும் கோடை விடுமுறைக்கு பிறகே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்தது. ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மக்களை திசை திருப்பும் நோக்கில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்வதாக பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் பிஜேபியின் எஸ்சி அணி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, காவிரி பிரச்சினை உள்ளிட்டவற்றில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் திமுக போராட்டங்களை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொன்றையும் திசை திருப்பதற்காக அவர் அரசியல் செய்கிறார். நான் கேட்கிறேன், ஸ்டெர்லைட்டுக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டு அதை திசை திருப்பதற்கு அவர் நாளொரு போராட்டம் நடத்துகிறார். காவிரியில் தமிழக மக்களை வஞ்சித்து விட்டு அதை திசை திருப்பதற்கு ஸ்டாலின் போராட்டம் நடத்துகிறார். ஹைட்ரோ கார்பனுக்கு அவர் அனுமதி கொடுத்து விட்டு தமிழக மக்களை திசை திருப்பதற்கு அவர் போராடுகிறார். நியூட்ரினோ திட்டத்திற்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டு மக்களை திசை திருப்பதற்கு அவர்கள் போராடுகிறார்கள். கெயில் திட்டத்தை அவர்கள் ஆரம்பித்து விட்டு மக்களை திசை திருப்பதற்கு அவர்கள் போராடுகிறார்கள். எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றும் வேலையை ஸ்டாலின் செய்து வருவதாகவும் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜெயலலிதா மரணம் குறித்து உண்மையான தகவல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் அரசை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நிபா வைரஸ் தாக்கம் இல்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்காக 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள புதிய கருவிகளை இன்று அவர் தொடங்கி வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில் நிபா வைரஸ் தாக்கம் இல்லை என்று தெரிவித்தார். கேரளாவிலேயே அந்த வைரஸ் தாக்கம் கட்டுப்பட்டுள்ளதாகவும் திருச்சியில் அதன் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தாக்கம் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர்களுக்கு ஏற்பட்டது சாதாரண காய்ச்சல்தான் என்று தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள வங்கி ஊழியர்களின் கோரிக்கைகளை வங்கி நிர்வாகமும் மத்திய அரசும் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கி நிர்வாகங்கள் வாராக் கடன்களை வசூல் செய்ய முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை விடுத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை வழங்காமல் இருப்பது முறையான செயல் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். வரும் 30-31ஆம் தேதிகளில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளதால் அன்றைய தினங்களில் பணிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் பாவண்ணனின் படைப்புகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது.
இந்திய அமெரிக்க வாசகர் வட்டத்தின் சார்பில் இந்த அமர்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பாவண்ணனின் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் என 4 அமர்வுகள் நடத்தப்பட்டு தமிழறிஞர்கள் அவரது படைப்புகளின் சிறப்பினை விவாதித்தனர். தமிழ்நாடு கள விளம்பரத்துறை இயக்குநர் மா அண்ணாதுரை பாவண்ணனின் மொழிபெயர்ப்பு படைப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவின் இறுதியாக பாவண்ணன் ஏற்புரையாற்றினார். பௌத்த ஐயனார் நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றினார். சென்னையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் வழித்தடங்களில் 4வது நாளாக இன்றும் இலவச பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழங்கப்படும் வசதிகள் குறித்தும் மெட்ரோ ரயில் பயணம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இலவச அனுமதி 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் நேரு பூங்கா, தேனாம்பேட்டை டிஎம்எஸ் சின்னமலை வழித்தடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. புதிதாக துவங்கப்பட்ட இந்த வழித்தடங்களில் நேற்று மாலை வரை சுமார் 2,00,000 பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாகிஸ்தானில் கில்ஜித் பலூடிஸ்தான் பகுதியில் அந்நாட்டு அரசு அறிவித்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்தனர். கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். கில்ஜித் பலூடிஸ்தான் சட்டமன்றத்தை நோக்கி பொதுமக்கள் பேரணியாக சென்றபோது மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து 75,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மழையின்போது 13 பேரை காணவில்லை என இலங்கை பேரிடர் நிர்வாக மையம் கூறியுள்ளது. பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட இத்தாலியின் எதிர்க்கட்சி கூட்டணியின் தலைவர் கூசெப் கோண்டியின் ஆட்சியமைப்பதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளது. மார்ச் மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் எந்தவொரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் இத்தாலியில் மிகப்பெரிய கட்சியான 5 கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டது. ஆனால் நிதியமைச்சராக சபோனா நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோண்டியின் கோரிக்கையை அந்நாட்டு அதிபர் மட்டரேலா நிராகரித்ததை அடுத்து ஆட்சி அமைக்கும் தமது முயற்சியை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக கோண்டி அறிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டெஸ்ட் போட்டிகள் பாரிஸில் நேற்று தொடங்கின. மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல்நிலை ஆட்டக்காரர் வீனஸ் வில்லியம்ஸ் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தரவரிசையில் முதலிடத்திலுள்ள வீனஸ் வில்லியம்ஸ் சீனாவின் வாங் வாங்கிடம் 4-6, 5-7 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். முதல்நிலை வீரர்களான ரஃபேல் நடால், நோவாக் ஜோகோவிச் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யூகி பாம்பரியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணாவும் விளையாடவுள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் நாளை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். குமரி, கேரளா, கர்நாடக கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், லட்சத்தீவு பகுதியில் மே 31 வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறினார். ஏப்ரல் மே மாதங்களில் இயல்பை விட 23% கூடுதல் கோடை மழை பெய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தியுள்ளது. பயனாளிகளுடனான உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களால் இடதுசாரி தீவிரவாத பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரிலும் பாதுகாப்பு சூழல் மேம்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிய பின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி.
ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மக்களை திசை திருப்பும் நோக்கில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. மே 31 வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.